ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு குழந்தைய பார்த்தேன். அப்போ அவங்க அம்மா சிக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த குழந்தைகிட்ட நான் கேட்டேன், ஹவ் இஸ் யுவர் மதர்? அவ சொன்னா, ஷீஸ் வெரி ஃபைன் சிஸ்டர் வித் ஆல் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். அப்படின்னா எப்படி இருக்கிறீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபைன் தேங்க்யூ அப்படின்ற ஆன்சர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த குழந்தை சொன்னது, நல்லா இருக்காங்க சிஸ்டர், எல்லாமே உங்களோட பிளஸ்ஸிங் ப்ரேயர்னால தான் எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க அப்படி சொன்ன அந்த குழந்தையோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பற்றி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த குழந்தை வந்து கருவில் இருக்கும்பொழுதே அவங்க அப்பா வந்து போயிட்டாரு. ஐ மீன் அம்மாவை வந்து அம்மா கூட வாழை பிடிக்காமல் அவர் எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கு பிறகு இவ வந்து குழந்தையானா, இப்போ வந்து அந்த குழந்தை வந்து 5வது படிக்கிறா. அவங்க அம்மாவுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். இப்போ வந்து அவங்க எப்படியோ வந்து சர்வைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூலுக்கு நிறைய நாள் வர முடியல. யாருமே கேர் பண்ண இல்லை. வயசான ஒரு பாட்டி மட்டும் இருக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு இருக்கிற அந்த மனநிலை பார்த்தீங்களா, ஃபேமிலியில அவ்வளோ சிச்சுவேஷன், ஆனாலும் கூட அந்த கடுமையான ஒரு சூழ்நிலையில கூட கடவுளோட ஆசிர்வாதத்தை கவுண்ட் பண்ற அந்த ஒரு நல்ல கேரக்டரை அந்த அம்மா அந்த குழந்தைக்கு சொல்லி வளர்த்துருக்குறாங்க. சங்கீதம் 103 நம்ம படிக்கிறோம், 2வது வசனத்துல படிக்கிறோம், ஆண்டவர் செய்த கனிவான செயல்களை மறவாதே அப்படின்னு சொல்லுது நமக்கு வசனம். நம்ம வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. எல்லார் லைஃப்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸ்டில் அதையும் தாண்டி நம்ம கடவுளை ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய விஷயங்களை, நிறைய எண்ண முடியாத பிளஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதங்களை தந்துக்கிட்டே இருக்கிறாரு. அதையெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோமா, அதையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்குறோமா, அதுக்காகலாம் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் செஞ்ச ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நினச்சி நாம் நன்றி சொல்கிற மனசு இருக்கின்ற பொழுது நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் அப்படியே ஈஸியானதாக மாறிடும். அந்த கஷ்டங்களை தாங்கிக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை கூட கடவுள் நமக்கு கொடுப்பார். சொந்தங்களே, சொல்கிறதுக்கு இப்படி நிறைய கிடக்கு, மீண்டும் சந்திக்கலாம். Thank you.